மார்னிங் சார். ஹாய், குட் மார்னிங். காலையிலேயே உட்கார்ந்துருக்கோம். என்ன பண்ணீங்க? கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் பண்ணிட்டு இருந்தது. என்ன என்ன நோட் அது? இது சொல்யூஷன் நோட்டுன்னு சொல்லு. சொல்யூஷன் நோட்டு. சொல்யூஷன் நோட். சொல்யூஷன் எப்படி? சொல்யூஷன் நோட்டுனா, நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய எக்ஸாம்ஸ் நடக்கும்ல, அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும்போது நார்மலி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஓரோ எக்ஸாம் முடியும் போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுற டைம் நான் பார்த்துருக்கேன், அவங்க குவஸ்டின் பேப்பரு எக்ஸாம் முடித்தேன் ஆன்சர் கீ குவஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு அவங்க அதை விடுவாங்க, அதுக்கப்புறம் எதுவும் பண்ணுறது கிடையாது. ஆனால் இங்கே ஜால் நீட் அகாடமியில் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்பெஷல் ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, அதில் ப்ராப்ளம் சால்விங் நிறைய இருக்கும்ல, அப்போ அந்த க்வெஸ்சன் யூஸ் பண்ணிவிட்டு அதோட சொல்யூஷன் இந்த மாதிரி ஒரு புக்கு அவங்க எழுதி சப்மிட் பண்ணும். ஒரு எக்ஸாம் முடியும் போதும் ஓரோ எக்ஸாம் முடியும் போதும் அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அதோட இது சொல்யூஷன்ஸ் எழுதிட்டு சப்மிட் பண்ணும். நான் அது செக் பண்ணேன். இப்போ சொல்யூஷன் எடுக்கிற டைமில் எல்லா குவஸ்டன்ஸும் சால்வ் பண்ண முடியணும்னு இல்லை, அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அது பிளாங்க் ஸ்பேஸ் போட்டு டீச்சர்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸுக்காக வரும்போது அந்த இது கிளியர் பண்ணலாம். நம்ம படித்ததுக்கு ஒரு ஆதாரம் எப்போதுமே இருக்கணும். அந்த ஆதாரம் படித்ததுக்கு இல்லாமல் இருந்தால் படிப்புக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எஸ்பெஷலி நமக்கு எல்லாருக்கும் தெரியல, ஃபிசிக்ஸ்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், எல்லோருக்கும் அது ஃபிசிக்ஸ் கஷ்டம். அதே மாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது கஷ்டம், கொஞ்சம் பேருக்கு மட்டும் இல்லை, லெஃப்ட் பிரெயின் சூப்பராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஸ்கில்லு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபிசிக்ஸ் அப்ரோச் பண்ணாமலே இருக்கும். அப்போ சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கம்ஃபர்ட் ஜோன் உடச்சு நம்ம கம்பல்சரிலி சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காமலும் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட் டைமில் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட இது நான் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சொல்யூஷன் தொட்டு எழுதுங்க அப்படி சொல்லும்போது அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், இனிப்போ அது ரெண்டாவது எழுதணுமா அப்படியெல்லாம் உங்களுக்கே பெரிய ஒரு உங்களை பற்றி ஒரு மதிப்பும் மரியாதையும் கொஞ்சம் அதிகமாகும். காரணம் முன்னாடி எக்ஸாம் எழுதிய க்வெஸ்சன்ஸ், இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் எக்ஸாம் நடத்தும் போது டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குற க்வெஸ்சன்ஸ் ஆயிருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் ஆகி ஒரு சாப்டரில் கண்டிப்பாக அது சால்வ் பண்ண தெரியணும். அப்போ அது படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அது எக்ஸாம் எழுதி விட்டு மார்க் கால்குலேட் பண்ணி விட்டுறதுக்கு பதிலாக நீட்டோட முன்னோக்கமுடன் அது கூட கொண்டு போகணும். அப்போ அதுக்காக தான் நம்ம இந்த சொல்யூஷன் நோட்டு கீப் பண்ணிட்டு இருக்கிறது. நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்த மாதிரி அது மட்டும் இல்லை, நான் ஏதோ பண்ணியிருக்கு, அதாவது ஃபிசிக்ஸ் படிப்புக்காக நான் ஏதோ பண்ணியிருக்கு, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணியிருக்கு, அப்படிப்பட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் இதோட ஒரு பெனிஃபிட். நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும்போது அந்த சோம்பேறித்தனத்தை தாண்டிட்டு நம்ம இப்படி பண்ண, எல்லோரும் நீட்டுக்கு 2024 ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா மாணவர்களும் புரிய வேண்டிய விஷயம், உங்கள் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற பயிற்சி மையங்களில் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த க்வெஸ்சன் பேப்பரை தூக்கி வெளியே போடுறதுக்கு பதிலாக, இல்லை அதிலே ஆன்சர்க்கு மார்க் பண்ணி சும்மா ஃபைல் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக அப்படி பண்ணி வச்சுன்னா கண்டிப்பாக அது யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், அந்த க்வெஸ்சன் எக்ஸாம் முடிஞ்சு அன்றைக்கு நைட்டில் போய் இதே மாதிரி ஒரு புக்கில் க்வெஸ்சன் எழுதி ஆன்சர் சால்வ் பண்ணணும். அது ஃபஸ்ட் டைம் கன்சூமிங் மாதிரி இருக்கும், ஆனால் போக போக அது ரெடியாகும். இங்கே அது மட்டும் இல்லை, ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் 20 க்வெஸ்சன் இருந்தால் மொத்த க்வெஸ்சனும் அப்படி எழுதணும்னு இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு இன்னும் ரெஃபர் பண்ணணும் அப்படி இருக்கிற க்வெஸ்சன்ஸ் மட்டும், அதாவது தெளிவாக தெரியுன ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் மறுபடியும் நம்ம எழுதி தேவையில்லை. இன்னும் இது மறந்து போக வாய்ப்பு இருக்குது, அப்படிப்பட்ட க்வெஸ்சன் சால்வ் பண்ணினாலே போதும். இதோட ஒரு மெயின் திங் என்னென்னா, நமது சப்கான்ஷியஸ் மைண்டே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும், நான் ஃபிசிக்ஸுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன், அதாவது பண்ணாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம், அதனால இல்லை. ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம் தெரியலன்னா அதுக்கு பிளாங்க் ஸ்பேஸ் போடணும், பிளாங்க் ஸ்பேஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்க வரும்ல, ஆ கிளாஸ் எடுக்க வரும்போது டீச்சர்ஸுக்கிட்ட கேட்கலாம். ஈ டவுட்டு கேட்குற விஷயம் வரும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க டீச்சர்ஸ் வரின டைமில் அவங்களுக்கு எந்த டவுட்டு கேட்கணும் அப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் இது சால்வ் பண்ணி முன்னாடி போகும்போது கிடைக்காத ஒரு க்வெஸ்சன் இருந்தால் அது பிளாங்க் ஸ்பேஸ் போட்டால் கண்டிப்பாக தெளிவாக தெரியும் அந்த டீச்சர் வரும்போது எந்த ஒரு டவுட்டு கிளியர் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு கன்செப்ட். நம்ம இங்கே கம்பல்சரி தான், ஜாலி அகாடமியில் இந்த ஒரு ஒர்க்கு கம்பல்சரி, இது ஒர்க் பண்ணாங்க. இங்கே பாருங்கள்,
ஸ்டூடெண்ட்ஸோட சொல்யூஷன் நோட்டு நமக்கு கொண்டு வந்து வைக்கிறது தான். அது நம்ம வந்து காலையில் கொஞ்சம் மேலே இருக்குது, என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். ஆனாலும் அது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு விஷயமாயதுனால விடாமல் கண்டிப்பாக முன்னேறி குளிக்காம வந்ததுனே காலையில் வந்து அது காலையில் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த வேலை முடிச்சு நீ அது போய் இது முடிச்சதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக வரும். ஓகே சரி.